வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது செவ்வாய். என் கணித ஜோதிடத்தின் அடிப்படையில் இன்றைய தேதியாகப்பட்டது 25. இரண்டையும் 5ஐயும் கூட்டினால் வருகின்ற எண் 7. கேது பகவானுக்குரிய எண்ணாகும். 25/2/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 4. ராகு பகவானுக்குரிய எண்ணாகும். என் கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே ராகுவும் கேதுவும் சேர்க்கை பெறுகின்ற இன்றைய நாள் சற்று செயல்களிலே நிதானம், பொறுமை இவற்றிலும் சற்று முன்னியோசனையிலும் செயல்பட்டால் இன்றைய நாள் நன்மைகள் விளையும். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரங்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். நீங்கள் பெய்ட் மெம்பராக பதிவு செய்தால் ஒரு முறை உங்களுடைய ஜோதிட பலன்களை என்னிடம் இலவசமாக கேட்டு அறிந்து கொள்ளலாம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யபடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களிடம் பரிசோதிக்கப்பட்ட உத்ராட்சம் நவரத்தினங்கள் இருக்கின்றது. விருப்பப்படுகிறவர்கள் எங்களை அணுகலாம். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கும்பராசியிலே புரட்டாதி நட்சத்திரத்தில் பகல் 12:30 வரை, பிறகு மீன ராசியிலே புரட்டாதி நட்சத்திரத்தில் 7:10 வரை சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியிலே அவர் சஞ்சாரம் செய்வார். இன்றைய திதியாகப்பட்டது துவதியை திதி. மகரம் மற்றும் சிம்மம் திதிசூனிய ராசிகளாக வருகின்றது. இன்றைய நாள் அமாவாசைக்கு 3ஆம் நாளாக வருவதனால் சந்திர தரிசனம் செய்வது நல்லது. இன்றைய ராகுகாலமாகப்பட்டது மாலை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டமாகப்பட்டது காலை 9:00 முதல் 10:30 வரை இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரமாகப்பட்டது காலை 8:00 முதல் 9:00 வரை, பிறகு 12:00 முதல் 1:00 வரை, பிறகு மாலை 5:00 முதல் 6:00 வரை, பிறகு இரவு 7:00 முதல் 8:00 வரை இருக்கின்றது. ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், வீடு மாற்றுதல், ஆபரணங்கள் வாங்குதல், வாகனம் வாங்குதல், வெளியூர் செல்வது போன்றவற்றை தவிர்ப்பதும், சுப ஓரைகள் நடைபெறுகின்ற இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய அத்தகைய செயல்பாடுகள் செய்வதன் மூலம் உங்களுக்குரிய நன்மைகளையும் மேன்மைகளையும் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்றபோது, இன்றைய நாள் புரட்டாதி நட்சத்திரம், பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிதேவதை குபேரன், உத்தரட்டாதிக்கு காமதேன். எனவே ஓம் கிளீம் ரீம் குபேர காமுதேனுவே போற்றி, ஓம் கிளீம் ரீம் குபேர காமுதேனுவே போற்றி என்கின்ற மந்திரத்தை கூறுவதன் மூலம் குபேரன் அருளையும் நீங்கள் பெறுவீர்கள். காமதேனு உங்களுடைய வீட்டிலே நித்திய வாசம் செய்வார்கள். இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய மகரிஷி மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் காஷீப மகரிஷி, ஓம் ஸ்ரீ காஷீப மகரிஷியை போற்றி போற்றி என்று அவரை சிறிது நேரம் தியானிப்பதன் மூலம் நன்மைகளையும் மேன்மைகளையும் மற்றும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதனால் உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றிகரமாக அமைய வேண்டும் எனில் உங்களுடைய வீட்டை விட்டு அலுவலகத்திற்கு, வியாபார தொழிற்சாலைக்கு செல்வதற்கு முன்னால் சிறிதளவு வெள்ளத்தை மென்று விழுங்கிவிட்டு ஓம் அம் அனுமனே போற்றி, ஓம் அம் அனுமனே போற்றி என்று வீட்டை விட்டு செல்வதன் மூலம் இன்றைய நாள் சகல விதத்திலும் உங்களுக்குரிய நன்மைகள் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இனி அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக மேஷராசி. மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் மிக அற்புதமாக யோகாதிபதியான குருவோடைய சேர்க்கையை பெற்றிருப்பதும், 10ஆம் இடத்திலே சனி ஆட்சி பெற்று மிக பலமாக இருப்பதும்,
பதினோராம் இடத்திலே சூரியன், புதன், சந்திரன். அவற்றிலே சந்திரனாகப்பட்டவர் பகல் 12:30 மணிக்கு பிறகு 12 இடத்துக்கு போகிறார். சுகஸ்தானாதிபதி பிற்பகலிலே 12 இடத்திற்கு போவது எவ்விதத்திலும் சற்று பதட்டங்கள் இல்லாமல் அமைத்துக் கொள்வது நல்லது. எவ்வாறு இருப்பினும் நான் கூறிய மந்திரங்களை நீங்கள் கூறி வந்தாலே இன்றைய நாள் உங்களுக்குரிய நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 5 இடமாகப்பட்ட சிம்மம், 10 இடமாகப்பட்ட மகரம், அவை திதிசூனி ராசியாக வந்தாலும் 10 இடத்திலே சனி இருப்பது கெட்டவன் கெட்டிடில் திட்டிடும் யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். 5 சிம்மம் திதிசூனி ராசியாக வந்தாலும் சூரியனாகப்பட்டவர் அந்த இடத்திற்கு அதிபதி. அவர் சனியோடைய வீட்டில் அமர்ந்திருப்பதனால் அவரும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இன்றைய நாள் இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சிறந்த தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் இவையெல்லாம் அதிகரிக்கும். உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை காட்ட வேண்டும். எவ்வித செயலிலும் பதட்டங்கள் இல்லை. உங்களுடைய சீரான சிந்தனைகள், அதற்குரிய செயல்பாடுகளே வேகம், இவற்றிலே விவேகம், அவையெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. எனவே எவ்விதத்திலும் இன்றைய நாள் தடைகள், தடங்கள், குறுக்கீடுகள் இல்லை. தனலாபம், தனயோகம் மிக சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளிலே மற்றவர்களுடைய எவ்விதமான குறுக்கீடுகள் இல்லாதவாறு உங்களுடைய முயற்சியிலே மேன்மையை பெறக்கூடிய அமைப்பாக உயரதிகாரிகள், மேலதிகாரிகள் பாராட்டுகின்ற வகையாக உங்களுடைய செயல்கள் இருக்கும். அவற்றுக்குரிய எண்ணங்களும் மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆகையால் இன்றைய நாள் உயர்வே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமையிலே நட்பு, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பு. நீங்கள் திருமணத்துக்கான வரன் தேடிக்கொண்டிருப்பார்ந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தன்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 11 இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதும், சந்திரனாகப்பட்டவர் 3 இடம் என்கின்ற முயற்சி தைரிய வெற்றிஸ்தானத்திற்கு அதிபதி, 10 இடத்திலும் பிறகு 11 இடத்திலும் சஞ்சாரம் செய்வதும், சுக்கரனும் சந்திரனும் சேர்க்கை பெறுகின்ற இன்றைய நாள் மிகவும் சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருக்கின்றது. 10 இடத்திலே சூரியன், புதன், இவற்றிலே புதன் உங்களுக்கு யோகாதிபதி. மிக அற்புதமாக 10 இடத்திலே அமர்ந்திருப்பதும், பாக்கியஸ்தானத்திலே அந்த இடத்திற்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் எவ்விதத்திலும் தடைகள் இருக்காது. எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய சீரான சிந்தனைகள், அதற்குரிய செயல்பாடுகளே வேகம் மற்றும் விவேகம் நிறைந்திருக்கும். இவற்றினால் இன்றைய நாள் உங்களுக்குரிய நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். எனவே தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம், புதிதாக ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வகையாகவே இன்றைய நாள் நன்மைகளுக்குரிய அமைப்பாக உங்களுக்கு இருக்கின்றது. இந்த நாளை பொறுத்தவரை தனலாபம், தனயோகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நன்மையான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமான செயல், உங்களுடைய செயல்பாடுகளிலே மற்றவர்களுடைய தலையீடுகள் இருக்காது. எவற்றிலும் குறுக்கீடுகள் இல்லாதவாறு இன்றைய நாள் மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறக்கூடிய வகையாக நற்பெயரையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு அனுகூலமான தினம் இன்றைய தினம். எனவே இன்றைய நாள் உயர்வு. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை ஒருவலி, அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமையில்லை நட்பு, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பு. நீங்கள் திருமணத்துக்கான வரன் தேடிக்கொண்டிருப்பார்ந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, 7 குருவாகப்பட்டவர் ஆட்சி பெற்று ராசியை பார்வை செய்வதும், இன்றைய நாள் சந்திரனாகப்பட்டவர் உங்களுக்கு தனாதிபதி, அவர் பாக்கியஸ்தானத்திலும் பிறகு 10 என்கின்ற கர்மஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார்.
ராசியாதிபதியான புதன் பகவான் 9 இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை பெறுகின்ற புதன் ஆதித்ய யோகம் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அட்டமத்திலே சனி இருக்கின்றார். இதுவரை உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவில்லை என்றால் ஒருமுறை அவற்றை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். எவ்வித விஷயத்திலும் பதட்டங்கள் இருக்காது, முயற்சிகளே தடைகள் இருக்காது. இவற்றினால் இன்றைய நாள் மேன்மைகளையும் நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள். புதனாகப்பட்டவர் சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பொழுதும் நன்மையை செய்வார். தற்பொழுது சூரியன் புதன் சேர்க்கை மிக சிறப்பாக இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறந்த தனலாபம், தனயோகம், புதிதாக செயல்களை செய்வீர்கள். அவற்றிலே உங்களுடைய முயற்சிகளே தடைகள் இருக்காது. எவ்விதமான குறுக்கீடுகள் இல்லாதவாறு நன்மைகளையும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய இன்றைய நாள் தன லாபம், தன யோகம், பணபுழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகள் பாராட்டுகளை தெரிவிப்பார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இவற்றினால் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறுவீர்கள். எனவே இன்றைய நாள் எவ்வித விஷயத்திலும் பதட்டங்கள் இல்லை, உயர்வுகள் நிச்சயம். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களும் பகமை இல்லை நட்பு. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பி நீங்கள் திருமணத்துக்கான வரன்களை தேடிக்கொண்டு பார்ந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பகல் 12:30 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு ராசியாதிபதியான சந்திர பகவான் 9 இடத்திலே சஞ்சாரம் செய்கின்றார். யோகாதிபதியான குருவோடிய நட்சத்திரத்தில் இரவு 7:10 மணி வரை சஞ்சாரம் செய்வது, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். ராசியாதிபதி இன்றைய நாள் மிக பலமாக இருக்கின்றார். 7 இடத்தில் கண்டசனை இருந்தாலும் இன்றைய நாள் பகல் 12:30 மணிக்கு பிறகு ராசியாதிபதி பலம் பெறுவதும், உங்களுடைய ராசிக்கு 9 இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று பகல் 12:30 மணிக்கு பிறகு சந்திரனோடு சேர்க்கை பெறுவதும், மறைந்த புதன் நிறைந்த தனம் என்கின்ற யோகத்தையும் நீங்கள் பெற்றிருப்பதால் கண்டசனியால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இன்றைய நாள் இல்லை என்றால் எப்பொழுது உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே எத்தகைய தசாபுக்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. 6 இடத்திலே குரு செவ்வாய், அவ் இருவரும் உங்களுக்கு யோகாதிபதிகள். அவற்றிலே 6 செவ்வாய் அமர்ந்திருப்பது மிக சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். யோகாதிபதியான குரு 6 ஆட்சி பெற்று இருப்பதும் யோகமே. அவ்வாறு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் 2 இடம் என்கின்ற தனஸ்தானத்தை குரு, புதன், சூரியன் மற்றும் ராசியாதிபதியான சந்திரனும் பார்வை செய்கின்றார்கள். அவ்வாறு பார்க்கின்றவள் இன்றைய நாளை பொறுத்தவரை தனஸ்தானம் மிக பலம் பெறுவதனால் தனயோகம் தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பாக இருக்கும். எவ்வித விஷயத்திலும் சற்று தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியிலே உங்களுக்குரிய நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். எனவே இன்றைய நாள் தனயோகம் உள்ளது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு பகல் 12:30 மணிக்கு பிறகு ஏற்படும். அதற்கு முன்னதாக சற்று நிதானம், பொறுமை கடைபிடிப்பது நல்லது. அவ்வாறு இருந்தால் இன்றைய நாள் உயர்வே. உங்களுடைய செயல்பாடுகளிலே, உங்களுடைய முயற்சிகளிலே எவ்விதத்திலும் தடைகள் இருக்காது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வே. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனை உறவிலே பகல் 12:30 மணிக்கு பிறகு அன்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை நட்பு. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பி நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக் கொண்டிருப்பார்ந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றபோது பகல் 12:30 மணிக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்பிறக்கின்றது. ஆகையால் எவ்வித விஷயத்திலும் சற்று நிதானமாக, பொறுமையாக, முன்னியோசனம் செயல்படுவதே இன்றைய நாள் நன்மை.
யோகாதிபதியான குரு செவ்வாய் அவ்விருவரும் சேர்க்கப்பட்டிருப்பது எவ்வித விஷயத்திலும் தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். மேலும் ஆறாம் இடத்தில் சனி மிக பலமாக இருக்கின்றார். ஏழாம் இடத்தில் சூரியன் ராசியை பார்க்கின்றார் ராசியாதிபதி. சற்று உடல்நலத்திலே அக்கறை காட்ட வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எவற்றிலும் சற்று பதட்டங்கள் இருக்கக்கூடிய மனநிலை, இவையெல்லாம் இருக்கும். எவை செய்தாலும் முழுமையான ஒரு திருப்தி இல்லாத ஒரு பலமானவனே இருக்கும். ஆகையால் அவற்றிலே நீங்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது எவ்வித விஷயத்திலும் நன்மையை கொடுக்கும். எட்டிலே சுக்கிரன் உச்சம் பெற்று இரண்டாம் இடத்தை பார்வை செய்வதனால் தனஸ்தானத்தை அவர் பார்க்கின்ற உச்சம் பெற்ற சுக்கிரன் தன யோகத்தை கொடுப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சந்திராஷ்டமம் என்பதனால் சற்று நிதானம் பொறுமை பகல் 12:30 மணிக்கு பிறகு எடுத்துக்கொள்வது நல்லது. எவ்வித விஷயத்திலும் பதட்டம் இல்லாமல் முன் யோசனையும் செயல்பட்டீர்கள் என்றால் இன்றைய நாள் உயர்வே. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய செயல்களில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் மற்றவருடைய விஷயத்தில் தேவையில்லாமல் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்காமல் இருந்தால் இன்றைய நாள் உயர்வே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உடல்நலத்தில் சற்று அக்கறை, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமையும் இல்லை நட்பும் இல்லை, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பு. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டிருப்பதால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்வாய்ப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் ஆறாம் இடத்திலே மிக அற்புதமாக சூரியன் மற்றும் சந்திரனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். சூரியன் ஆறில் அமர்வது மிக சிறப்பு. புதனும் கோச்சார ரீதியாக ஆறில் அமர்வது மிக மிக நற்பலன்களை கொடுக்கும். சந்திரனாகப்பட்டவர் ஆறிலும் பிறகு ஏழாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வதும் இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகளையும் மேன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கின்ற சனி பகவான் பஞ்சமாதிபதி, அவர் மிக பலமாக இருக்கின்றார். எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான தனயோகம், தனலாபம், எவ்வித செயலும் பதட்டங்கள் இல்லை, உங்களுடைய செயல்பாடுகள் வேகமாக இருக்கும், உங்களுடைய முயற்சியிலே தடைகள் இருக்காது. இவற்றினால் இன்றைய நாள் நன்மைகளையும் மற்றும் மேன்மைகளையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று உயர்வான நாளாக இருக்கின்றது. உயரதிகாரிகள் பாராட்டுகின்ற வகையாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமையில்லை நட்பு, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டிருப்பதால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்வாய்ப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றவர்கள் அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் உள்ள ஒரு தினமாக இருக்கின்றது. ராசியாதிபதியான சுக்கிர பகவான் இன்றைய நாள் திரிசூனிய ராசியிலே அமர்ந்திருப்பது கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் யோகம் என்கின்ற அமைப்பை நீங்கள் பெறுவீர்கள். என்றால் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் என்றால் அவரே எட்டுக்குரியவர். அவர் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது நன்மையே. உங்களை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்தில் யோகாதிபதியான புதன் ஒன்பதாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் அவ்வாறு மிக சிறப்பாக அமர்ந்திருப்பதும், மூன்றாம் இடத்தில் செவ்வாய்க்கு மிக பலமாக இருப்பது இன்றைய நாளை பொறுத்தவரை யோகத்துக்குரிய நட்சத்திரத்தில் சந்திரனாகப்பட்டவர் சஞ்சாரம் செய்கின்றார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தனயோகம், தனலாபம், தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வான நிலையாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சியிலே தடைகள் இருக்காது. செயல்கள் வேகமாக இருக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். ஆகையால் இன்றைய நாள் உயர்வை பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமில்லை நட்பு, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டிருந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும்,
நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நான் விருச்சிகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கோள்கள் மிக சாதகமாக உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் யோகாதிபதியான குருவுடைய சேர்க்கையும் மூன்றாம் இடத்தில் சனி மிக பலமாக இருப்பதும் நான்கிலும் மற்றும் ஐந்திலும் சந்திரன் சஞ்சாரம் செய்கின்றார். பாக்கியாதிபதியான சந்திர பகவான் மிக அற்புதமாக உங்களுக்கு இன்றைய நாள் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. நான்காம் இடத்திலே புதன் அமர்ந்திருப்பது மிக சிறப்பான தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், செயல்கள் வேகமாக இருக்கும். அவற்றினால் உங்களுடைய முயற்சியிலே வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். இன்றைய நாள் எவ்வித விஷயத்திலும் தடைகள் இல்லை. ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் லட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பதனால் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனயோகம், தனலாபம், பணபுழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எவ்வித விஷயத்திலும் பதட்டங்கள் இல்லாத சூழ்நிலைகள், உங்களுடைய செயல்கள் வேகமாகவும் அவற்றில் எவ்விதத்திலும் குறுக்கீடுகளும் தலையீடுகளும் இல்லாதவாறு நன்மைகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள், உயர்வான நாள் இன்றைய நாள் உங்களுக்கு. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமையில்லை நட்பு, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பி. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக் கொண்டிருந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நான் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றவள் இன்றைய நாள் உங்களுடைய ராசி திதிசூனி ராசியாக வந்தால் செவ்வாய் மற்றும் கேது ராசியிலே அமர்ந்திருப்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள். மேலும் மூன்றாம் இடத்திலே சூரியன், புதன் மற்றும் சந்திரன், நான்காம் இடத்தில் சந்திரன் பகல் 12:30 மணிக்கு பிறகு சஞ்சாரம் செய்வதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய செயல்பாடுகளிலே எவ்விதத்திலும் தடைகள் இருக்காது. மூன்றிலே அமர்ந்திருக்கின்ற சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை நீங்கள் பெற்றிருப்பதால் ஏழரை சனியிலே பாத சனி நடந்து கொண்டிருந்தால் இப்பொழுது உங்களுக்கு எவ்விதத்திலும் தடைகளையும் குறுக்கீடுகளும் சஞ்சலங்களும் இல்லாத தினம் இன்றைய தினம். எனவே தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான தனயோகம், தனலாபம், எவ்வித செயலிலும் முயற்சிகள் இருக்கும், அந்த முயற்சிகளிலே வேகம் இருக்கும் மற்றும் விவேகம் நிறைந்திருக்கும். ஆகையால் இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணபுழக்கம் போன்றவர்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் எவ்விதத்திலும் குறுக்கீடுகள் இல்லை. உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகள் பெறும். ஏனென்றால் மூன்றாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு உயர்வான நன்மைகளை கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமில்லை நட்பு, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக் கொண்டிருப்பார்ந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றவர்கள் மூன்றாம் இடம் மற்றும் 12 இடம் இன்றைய நாள் திதிசூனிய ராசியாக வருவது உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நன்மைக்குரிய, மேன்மைக்குரிய, வெற்றிக்குரிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. இருப்பினும் சற்று வார்த்தைகளிலே கடுஞ்சொற்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இரண்டாம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்திலே சூரியன் அமர்ந்திருப்பது சூரியன் உங்கள் ராசியாதிபதியான சனீஸ்வரருக்கு பகை கிரகம் என்பதனால் உங்கள் வார்த்தைகள் கருத்து திரிப்புகள் கேட்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அவையால் உங்களுடைய பகைமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். எனவே வார்த்தைகளிலே நிதானம், பொறுமை மற்றும் கவனம் தேவை. மற்றபடி யோகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடத்திலே யோகாதிபதியான சுக்கர பகவான் மிக அற்புதமாக உச்சம் பெற்று
பாக்கிய ஸ்தானத்தை அவர் பார்வை செய்வது எவ்வித விஷயத்திலும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனயோகம் திருப்திகரமாக இருக்கும். ஜென்ம சனி நடந்து கொண்டிருந்தாலும் ராசியாதிபதி சனீஸ்வர பகவான் அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார், ராசியாதிபதியாக அவர் பலம் பெற்று இருக்கிறார். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே தற்பொழுது எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனயோகம், தனலாபம், பணபுழக்கம் இவற்றிலே குறைவுகள் இருக்காது, ஏற்றங்களே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை எவ்வித விஷயத்திலும் கொஞ்சம் ஒன்று பொறுமையாக நிதானமாக வார்த்தைகள் கவனமாக கையாள்வதன் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளே மற்றவர்களுடைய தலையீடுகள் இல்லாதவாறு அமையும். உயரதிகாரிகள் பாராட்டுகின்ற வகையாக இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். எவ்வித விஷயத்திலும் பதட்டங்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவுகள் நண்பர்களிடம் பகமையில்லை நட்பை அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, யோகாதிபதியான சுக்கர பகவான் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதும், பதினோராம் இடத்திலே குரு செவ்வாய்க்கேது, இவற்றிலே குரு ஆட்சி, செவ்வாய்க்கேது பலம். மேலும் ராசியாதிபதியான சனீஸ்வர பகவான் பனிரெண்டிலே வரையத்தில் இருந்தாலும் பெரிய அளவிலே கெடுகளை செய்ய மாட்டார். ஆனாலும் ஜனன ஜாதகத்திலே தற்பொழுது எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரனாகப்பட்டவர் ராசியிலே இருப்பதும் பிறகு இரண்டாம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்திலே போய் சஞ்சாரம் செய்வதும் மேன்மைகளையும் நன்மைகளும் மற்றும் உங்களுடைய செயல்பாடுகளே கனிவான இனிமையான பேச்சுகளால் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. எவ்வித விஷயத்திலும் துணிச்சலாக செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். இவ்வாறு இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் சிறப்பான செயல்பாடுகள் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளிலே தடைகள் இருக்காது. சிந்தனைகள் தெளிவாக, அவற்றிலே செயல்பாடுகள் வேகமாகவும் மற்றும் எவ்வித விஷயத்திலும் பதட்டங்கள் இல்லாதவாறு சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும். இவை இன்றைய நாள் சாதகமே. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான தனயோகம், தனலாபம் மற்றும் பணபுழக்கம் மிக மிக அற்புதமாகவே இருக்கக்கூடிய ஒரு நன்மையான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளே சற்று பொறுமை வேண்டும். எவற்றிலும் மேலதிகாரிகளுடைய சொல் கேட்டு நடப்பது நல்லது. மற்றபடி நீங்கள் துணிச்சலாகவே செயல்படுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் வேகமாக இருக்கும், செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அவற்றினால் இன்றைய நாள் உயர்வே. குடும்பத்து சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவுகள் நண்பர்களிடம் பகமையில்லை நட்பு அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கோள்கள் மிக சாதகமாக இருக்கின்றது. பதினோராம் இடத்திலே சனியாகப்பட்டவர் மிக பலமாக ஆட்சி பெற்றிருப்பதும், ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும், ராசியாதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்தில் மற்றொரு சொந்த வீடான தனுசிலே ஆட்சி பெற்று செவ்வாயுடைய சேர்க்கை, செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி, குரு செவ்வாய் சேர்க்கை என்பது குரு மங்கள யோகம், குரு கேது சேர்க்கை என்கின்ற கேல யோகம், இவ் இரு யோகத்தையும் நீங்கள் பெற்றிருக்கின்ற அமைப்பு. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரனாகப்பட்டவர் பகல் 12:30 மணிக்கு பிறகு ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார், செவ்வாயுடைய பார்வையை பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு சந்திரன் பஞ்சமாதிபதி, யோகாதிபதி. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பிற்பகல் முதல் மிக சிறப்பான நற்பலன்களை உங்களுக்கு கிடைக்கப்பெறும். தனலாபம், தனயோகம், பணபுழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எவ்வித விஷயத்திலும் உற்சாகத்தோடு செயல்பாடுகள் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளிலே தடைகள் இருக்காது. இவற்றிலும் உயரதிகாரிகள் பாராட்டுகின்ற வகையாக உங்களுடைய செயல்பாடுகள் இருப்பதனால் இன்றைய நாள் உயர்வுகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமையில்லை நட்பு அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடி கொண்டு தந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது
அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையில் இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனநாயகத்தின் வாயிலாக தசாபுத்தி அந்தரின் மூலமாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறியவரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியினே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜாதகத்திலே ஒரு புதிய பார்வையாக எவ்வாறு பலாபலன்களை பார்க்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றேன். அதாவது நாம் ராசி ரீதியான பலன்களை தினப்பலன்களாகவும் மாதப்பலன்களாகவும் ஆண்டுகோள்கள் பெயர்ச்சிக்குரிய பலன்களாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராசி என்பது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே வரக்கூடியது. ஜாதகத்தில் இரண்டு இருக்கின்றது, விதி மற்றும் மதி. விதி என்பது உங்களுடைய லக்னம். லக்னம்தான் உங்களுடைய தலைவிதி எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிவிக்கும். நீங்கள் யார், உங்களுடைய தாய் தந்தையர் யார், உங்களுடைய சகோதர சகோதரிகள் யார், உங்களுடைய நண்பர்கள் பகைவர் யார், உங்களுடைய கணவன் அல்லது மனைவி எப்படிப்பட்டவர்கள், மிக ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கிறதா, எவ்வாறு இருக்கும் அந்த ஆயுள், உடல்நலத்திலே நோய் நொடிகள் இருக்கிறதா அல்லது திட ஆரோக்கியமாக இருப்போமா, இவையெல்லாம் லக்னத்தின் மூலமாகவும் உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாகவும் மேலும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தின் மூலமாகவே முழுமையாக அறிய வரும். 1, 5, 9 இவையே திரிகோணம். திரிகோணாதிபதிகளே உங்களுக்கு யோகாதிபதிகள். மேலும் ஒருவருக்கு எத்தனை யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த யோகத்துக்கு நடைமுறையிலே தசாபுத்தி அந்தரங்கள் வர வேண்டும். அந்த யோகத்துக்குரிய கிரகத்துடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்தால்தான் அந்த யோக பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். இவை உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் முழுமையாக அறிய வரும். ஏனென்றால் லக்னம், லக்னம் என்பது ஒரு கிரகம் அல்ல. லக்னம் எந்த லக்னமாக வருகிறதோ அந்த இடத்துக்கு அதிபதியே லக்னாதிபதி. நவக்கோள்களிலே ராகு கேதுவிற்கு சொந்த வீடு கிடையாது. 7 கோள்களிலே சூரியன் மற்றும் சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு தான். மற்ற 5 கிரகங்களுக்கு 2 வீடுகள் இருக்கின்றது. ஆகையால் உதாரணமாக மேஷத்தில் பிறந்தால் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய், அதே நீங்கள் விருச்சகத்தில் பிறந்தாலும் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய். இது ஒரு உதாரணம். அப்படியாக பார்க்கின்ற பொழுது நாம் ஏன் ராசி பலன்களை பார்க்கிறோம்? கோள்கள் 3 விதமாக பயணம் செய்கிறது, சஞ்சாரம் செய்கின்றது. ஆண்டு கோள்கள் சனி, ராகு, கேது, குரு, இவர்கள் ஆண்டு கோள்கள். 2.5 வருடம், 1.5 வருடம், 1 வருடம். மற்றவர்கள் எல்லாம் மாத கோள்கள். சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இவற்றில் ஒரே ஒரு கிரகம் மட்டுமே சந்திர பகவான் மட்டுமே 4 கோள். ஒரு நட்சத்திரத்திலே 1 நாள் இருப்பார். 27 நட்சத்திரம், அவை 1 மாதத்துக்குரிய நட்சத்திரங்களிலே சஞ்சாரம் செய்வார். சந்திரன் 1 மாதத்தில் அனைத்து ராசிகளையும் சஞ்சாரம் செய்துவிடுவார். ஆகையால் தான் சந்திரனை ராசி பலன்களாக நம் அன்றாட நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்று தினப்பலன்களிலே அறிந்து கொண்டோம் என்றால் நம் மனம், மனோக்காரகன் சந்திர பகவான், நம் மனம் எவ்வாறு இன்றைய நாள் இருக்கும் என்பதற்கே இத்தகைய தினப்பலன்கள், இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதிலே மாதப்பலன்கள், கோள்கள் ஆண்டு கோள்கள் எவ்வாறு இந்த ஆண்டிலே இருப்பார்கள் என்பது ஆண்டு பலன்கள். ஆனால் நான் இப்பொழுது ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கின்றேன். அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்குரிய பலன்கள், இவை இரண்டையும் ஒப்பிட்டு மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் அதற்குரிய பலன்களை முழுமையாக அலசி ஆராய்ந்து எவ்வாறு இந்த மாதம் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே தசா புத்தி அந்திரம், அந்த அந்திரம் எவ்வாறு இருக்கும் இந்த மாதத்தில்,
மேலும் உங்களுக்கு ராசி ரீதியாக உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நான் ஒப்பிட்டு பார்த்து அதற்குரிய பலன்கள் மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் எடுத்து கூற இருக்கின்றேன். இப்பொழுது நிறைய நண்பர்கள் என்னிடம் அயல்நாட்டில் இருக்கின்றவர்கள், இந்தியாவில் இருக்கின்றவர்கள் விருப்பப்பட்டு அதற்கு எங்களிடம் அணுகி அந்த பலன்களை வீடியோவாக பெற்று மாத ரீதியாக நான் பார்த்துக்கொள்வேன் இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் எனக்கு என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று கேட்டு பெற்று வருகிறார்கள். நீங்கள் விருப்பப்பட்டாலும் எங்களை நீங்கள் அணுகலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியினிலே வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் எங்களை அணுகலாம். உதாரணமாக இந்த பதிவிலே ஒரு சில ஒரு ஜாதகத்தை எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்பதை உங்களுக்கு எடுத்து கூறவிருக்கின்றேன். இந்த ஜாதகத்திலே இவர் பிறந்திருக்கிறது அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி 1979 சென்னையிலே பிறந்திருக்கிறார். 7:10 இது அவருடைய ஜனன ஜாதகம். அந்த ஜனன ஜாதகத்திலே அவருடைய தசாபுத்திகள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அவர் தனுசு ராசியிலே பிறந்திருக்கிறார், அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது சந்திர தசை. அந்த சந்திர தசையிலே இப்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருப்பது கேது புத்தி. அந்த கேது புத்தி நீங்கள் வீடியோவிலேயே பார்த்து கொண்டிருக்க முடியும். சந்திர தசையிலே கேது புத்தியிலே தற்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்திரம், அதாவது குரு அந்திரம் 2020 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி முதல் 2020 பிப்ரவரி மாதம் 22 இன்று நான் பேசிக்கொண்டிருப்பது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி இந்த பதிவை அப்படி பார்க்கின்ற பொழுது 22 வரைக்கும் அவருக்கு குருவோடைய அந்திரம் நடக்கும். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது சனியோடைய அந்திரம் நடக்கும். ஆகையால் சந்திர தசையிலே கேது புத்தியிலே குரு அந்திரம் மற்றும் சனி அந்திரம் நடக்கப் போகிறது இவருடைய ஜனன ஜாதக ரீதியாக. அப்படி பார்க்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக, இப்பொழுது நான் போட்டிருக்கின்ற வீடியோவில் அந்த ஜாதகமாகப்பட்டது கோச்சார ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2020 இந்த டைம் நான் போட்டிருக்கிறேன். இப்போ 6:22 PM அப்படி என்று நான் போட்டு சென்னை என்று போட்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த கோச்சார ரீதியாக தனுசு ராசிக்கு எவ்வாறு பலாபலன் இருக்கும், ஜாதக ரீதியாக சந்திர தசையிலே கேது புத்தியிலே குருவோடைய அந்திரம், அடுத்ததாக சனியோடைய அந்திரம், அதாவது ஜாதகத்து ரீதியான பலன்கள், அந்த பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் மேலும் இதே மாதிரி வீடியோவாக உங்களுக்கு அனுப்பி, நீங்கள் வீடியோ பார்த்துருக்கிறீங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வீடியோவாக அனுப்பேன். அவருக்கு ஒப்பிட்டு பிப்ரவரி மாதம் 8லேருந்து இந்த மாதம் பிப்ரவரி எவ்வாறு இருக்கும் என்பதை எடுத்து கூறவிருக்கிறேன். அவருக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், மார்ச் மாதம், ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று இந்த 2020ஆம் ஆண்டு ஒரு ஆண்டு பலன்கள் என்றால் ஒரு ஆண்டுக்குரிய முழுமையான 12 மாதங்களுக்குரிய பலன்கள். இப்பொழுது பிப்ரவரி நீங்கள் வந்து தேவைப்பட்டீங்க, பிப்ரவரியிலேருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு நான் கூறுவேன். நீங்கள் விருப்பப்படுகிறோம் எங்களை அணுகலாம் என்று கூறி நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்வாய்ப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.